ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இப்போ இன்னைக்கு நம்ம சீரீஸ் ரிவியூல பார்க்க போற சீரீஸ் முக்கியமான சீரீஸ் ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல ஏகப்பட்ட சொசைட்டியில் நடந்த இன்சிடென்ட்ஸ்ல கிராஸ் பண்ணி வந்திருப்போம், ஏகப்பட்ட இஷ்யூஸ் கிராஸ் பண்ணி வந்திருப்போம், அதெல்லாம் ஒரு கட்டத்தில் மறந்துருப்போம். ஏன்னா நம்ம சொசைட்டியில ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டே தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஒரு ஃபார்முலா அழகா ஃபாலோ பண்றாங்க, என்னன்னா அந்த விஷயத்தெல்லாம் திருப்பி தோண்டி எடுத்து, இப்போ வீரப்பனுடைய ஹிஸ்டரியவே ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து விடுறது, பயங்கரமான ரீச் கிடைச்சிச்சு. ஸோ இந்த ஃபார்ம்லாம் கிடைச்சிச்சு, எப்படி ஒரு பீப்படம் எடுத்தால் பீப்படமா எடுத்து விடுறது, அது மாதிரி இப்போ ஒரு லைஃப் ஸ்டோரியை நம்மளாம் பார்த்து மறந்த ஒரு விஷயத்த டாக்குமெண்ட்ரி எடுத்து விடுறது, அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ண ஆடியன்ஸ் அதை விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஃபார்முலாவை அழகாக நெட்ஃபிளிக்ஸ் கேட்ச் பண்ணிட்டாங்க. அப்படி வந்த ஒரு சீரீஸ் தான் த இந்திராணி முகர்ஜி ஸ்டோரி பரி ட்ரூத். இந்த சீரீஸ்ல அந்த கிரவுண்ட் ஒர்க், அந்த டீமோட கிரவுண்ட் ஒர்க்கை பர்ஃபெக்டா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஏனாதனும் எடுக்காம மேலாப்புல காட்டாம இன்டெப்தா எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அந்த படத்தோட டீம் வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஸ்டோரி ஆக்சுவலா என்னன்னா, இந்திராணிக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து முந்தின நாள் நைட்டு தன் பாய் ஃப்ரெண்டோட பிரேக்அப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க காணாமல் போயிடறாங்க. இந்திராணி என்ன பண்றாங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்டனா என் சிஸ்டர் வந்து அப்ராடுக்கு படிக்க போறாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற பிம்பம் வராம அவங்க அப்ராடுக்கு படிக்கதான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. காலம் கடந்து போகுது, ஆஸ் யூஷுவல் எல்லாமே மறந்து போயிடுறாங்க. கட் பண்ணா இந்திராணி கூட ஒர்க் பண்ணிட்டு கூடிய டிரைவர், அவரோட கார் டிரைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல டிரைவர் அப்ரூவரை மாறிடுறாரு. இந்திராணி தான் அவங்களோட சிஸ்டரை கொலை பண்ணாங்க, அவங்க அதை எக்ஸஸ்மெண்டோட சேர்ந்து பண்ணிட்டாங்க, அதுக்கு உடனடியா நானும் இருந்தேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன நடந்துச்சு, அந்த கேரியர்ஸ்ல இருந்தக்கூடிய டேர்னிங் பாயிண்ட்ல என்னென்ன, அதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்கிறதா இந்த சீரீஸோடைய மொத்த ஸ்டோரியை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க டைம் இருந்துதான் தாராளமா நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்து இது இருக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த சீரீஸ் நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 out of 5. இதே மாதிரி வேற எதுவும் சொன்னீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் செய்யணும் அப்படின்னு கார்த்து.